மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், திஸ் இஸ் டேனியல் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். தமிழ்நாட்டில் மொத்தமாக 446 பொறியியல் கல்லூரிகள் இருக்கு. இந்த 446 பொறியியல் கல்லூரிகளில் நீங்கள் சேரணும் அப்படின்னு சொன்னால் டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்படிங்கிற தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் மூலமாக நம்ம சேர்ந்து கொள்ள முடியும், அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக சேர்ந்து கொள்ள முடியும். ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த கவுன்சிலிங்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்க்கு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒவ்வொரு ஸ்டெப் வைஸா உங்களுடைய பேர், உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்றதுலேருந்து இண்டிவிஜுவலா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ரொம்ப டீடைல்டா நேரங்களை செலவு பண்ணி இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவை கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, பிகாஸ் இதுல ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுடைய தவறுகளை தவிர்ப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அட் த சேம் டைம் இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கும்போது அந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு அது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா அமையும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மிஸ்பா கரியர் அகாடமி வைக்கிற ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை ஃபுல்லாகவே நீங்கள் மொபைல் ஃபோனில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் டூயிங் ரிஜிஸ்ட்ரேஷன், அவாய்ட் டூயிங் சாய்ஸ் ஃபில்லிங் இன் யுவர் மொபைல் ஃபோன். எதனாலனா ஒவ்வொரு வருஷமும் நம்ம நிறைய மாணவர்களை பார்த்துட்டு வரோம். ஏகப்பட்ட மாணவர்களுக்கு, ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் இது வரைக்கும் நம்ம கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறோம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம், நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுத்துருக்குறோம். அந்த மாணவர்களில் ஒரு சில மாணவர்கள் தாங்களாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல மொபைல் ஃபோனில் பண்ணும்போது நிறைய தவறுகளை அவங்க செஞ்சிடுறாங்க. ஸோ அப்படி தவறுகளை செய்யும்போது அது பின்னாடி அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடுது. ஒன்று, அவங்க எதிர்பார்த்த காலேஜ் அவங்களுக்கு வராமல் போயிடுது. சாய்ஸஸ் நான் கரெக்டாக கொடுத்தேன் சார், ஆனால் மாறி போயிடுச்சு சார். நான் கரெக்டாக டேட்டா ஃபில் பண்ணேன் சார், ஆனால் தப்பாக வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லி கடைசியில் சொல்லக்கூடிய மாணவர்களை நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். ஸோ அவாய்ட் டூயிங் ரிஜிஸ்ட்ரேஷன், அவாய்ட் டூயிங் சாய்ஸ் ஃபில்லிங் இன் யுவர் மொபைல் ஃபோன். அது ரிஜிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, சாய்ஸ் ஃபில்லிங்காக இருந்தாலும் சரி, சாய்ஸை லாக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சிஸ்டமில் பண்ணுங்கள். ஒன்று, ஏதோ ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணுங்கள். டிஎஃப்சி சென்டரில் போய் பண்ணலாம், தாராளமாக டிஎஃப்சி சென்டருக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் போய் பண்ணிக்கலாம், எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு போயிருங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி பேசியிருக்கிறோம், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா டிஎஃப்சி சென்டரில் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. இல்லையா, பக்கத்தில் உள்ள ஒரு ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர் போங்க, அங்கே உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. தவறு இல்லாமல் பண்ண சொல்லி அவங்ககிட்டையும் இன்சஸ்ட் பண்ணுங்கள். நிறைய ப்ரௌசிங் சென்டர்ஸில் தப்பாக பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவாய்ட் டூயிங் மிஸ்டேக்ஸ். அண்ட் இன்கேஸ் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க, இந்த கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் ரீச் அவுட் டு அஸ். மிஸ்பா கரியர் அகாடமி கோயம்புத்தூரில் கணபதியில் லொக்கேட் ஆயிருக்கு. வரதுக்கு முன்னாடி கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வாங்க, ஸோ தட் அந்த ஷெட்யூல் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு அலாட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், டுவெல்த் முடித்ததுக்கப்புறம் இந்த கவுன்சிலிங்கில் கலந்து கொள்வதற்காக காத்துக்கொண்டிருக்கிற மாணவர்கள் இந்த கவுன்சிலிங்கில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஒரு டெமோ வீடியோவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ டெமோ வீடியோ விச் இஸ் கோயிங் டு பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை உங்களை போலவே இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னும் நிறைய மாணவர்களுக்கு சென்றடையும். ஸோ டிஎன்இஏ online.org அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ இதுல உங்களுடைய பெயர், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி அப்படிங்கறத நீங்க என்டர் பண்ணணும். ஸோ நேம் கொடுக்கும்போதும் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுக்கும்போதும் தவறு இல்லாமல் இதில் என்டர் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இதில் கரெக்டாக என்டர் பண்ணணும். அண்ட் வெதர் +1 பாஸ் பண்ணியிருக்கீங்களா, வெதர் பாஸ்ட் +1 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க. எஸ்னா எஸ், நோனா நோ, ஆப்வியஸ்லி எல்லாருமே எஸ் தான். ஸோ எஸ் கொடுத்துருங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் என்ன, ஹையர் செகண்டரி HSC அப்படிங்கிறதா நம்மளுடைய குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன். ஸோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கலாம். ஸோ இந்த பாஸ்வேர்டை கொடுக்கும்போது இட் ஹேஸ் டு கண்டெயின் மினிமம் ஆஃப் 6 கேரக்டர்ஸ். ஸோ குறைஞ்சபட்சம் 6 கேரக்டர்ஸ் இருக்கணும், ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு லோவர் லெட்டர் இருக்கணும், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாஸ்வேர்டை ஞாபகம், பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. அண்ட் பாஸ்வேர்டை யாருக்கும் எக்காரணம் கொண்டும் கொடுக்காதீங்க, இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இனிஷியல் ஸ்டெப் ஆஃப் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே சேவ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இந்த சேவ் பட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ வில் பி மூவ் டு யர் நெக்ஸ்ட் பேஜ். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு சேவ் அப்படின்னு சொல்லி கேட்கும். எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க, டேட்டாலாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருங்க. அண்ட் ஓகே, இது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்
இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேவ் ஆயிடும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் நீங்க கொடுத்த இமெயில் ஐடிக்கும் வரும். ஒருவேளை இமெயில ஜங்க் ஃபோல்டர் ஸ்பேம் ஃபோல்டர் எல்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்த ஓடிபி இதுல கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஹாஸ் பின் கம்ப்ளீட்டட். அதாவது இனிஷியல் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹாஸ் பின் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடி அண்ட் நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், தனிப்பட்ட தகவல்கள், உங்களுடைய பெயர், உங்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளருடைய பேரண்ட் ஆர் கார்டியனுடைய பெயர், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுக்கணும். இன்கேஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிக் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிவிக் நேச்சர் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், அதாவது சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலை, நான் இருக்கிற பகுதி கார்பரேஷன் லிமிட்ல வருது அப்படிங்கிறதுனால கார்பரேஷன் கொடுத்துருக்கிறேன். உங்களுடைய இடங்களுக்கு தகுந்த மாதிரியான ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி இருக்கும், இதை நம்ம மாற்ற முடியாது. அண்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டீங்க. அண்ட் ஸ்டேட் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன தாலுக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் உங்களுடைய ஏரியாவுடைய பின்கோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நேம் ஆஃப் த காஸ்ட், உட்பிரிவன் பெயர் அப்படிங்கிறது இருக்கும், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல இதை பத்தி தெளிவாக போட்டிருப்பாங்க, அதை எடுத்து போட்டுக்கோங்க. ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, அகைன் இட் இஸ் அன் ஆப்ஷனல், நான் கொடுக்க விரும்பல அதனால கொடுக்கல. இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கிவ், கொடுத்தாலும் ஓகே தான் கொடுக்கலனாலும் ஓகே தான். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் பேஜ் அப்படிங்கிறது ஓப்பனா. இந்த செகண்ட் பேஜ் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன். மொத்தமாய் ஒரு 8 பகுதிகள் அப்படிங்கிறது இந்த கவுன்சிலிங்ல உண்டு. இப்போ நம்ம 2வது பகுதியில் இருக்கோம். இது வரைக்கும் எந்த தவறும் செய்யல அப்படின்னா இந்த பகுதி ரொம்ப ரொம்ப ஈஸியான அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் இஃப் யூ ஆர் ரிக்வஸ்டிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா கரெக்டாக நோ கொடுத்துருங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் இஃப் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன், அதாவது உங்களுடைய அம்மா ஆர்மிலையோ ஏர்ஃபோர்ஸ்லையோ நேவிலையோ ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மட்டும் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ தான் கொடுக்கணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ. டிஎஃப்சி சென்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த டிஎஃப்சி சென்டரை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியரஸ்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நிறைய டிஎஃப்சி சென்டர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நான் கோயம்புத்தூர் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர்ல ஒரு 4-5 டிஎஃப்சி சென்டர்ஸ் காமிச்சிச்சு. இதில் எது எனக்கு பக்கமோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு உங்கள் ஊரில் எந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காலேஜ் அல்லது ஏதோ ஒரு பாலிடெக்னிக் காலேஜோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜோ அல்லது ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோ இன்ஜினியரிங் காலேஜோ ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை பின்னாடி மாற்ற முடியாது, இதில் தவறு செய்யக்கூடாது. ஸோ இந்த பகுதி ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்களை உள்ளடக்கியிருக்கு. ஸோ இதில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நீங்கள் அதை வந்து மாற்ற முடியாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டு கடைசியாக சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துடலாம். And then பாத்தீங்க அப்படின்னா third step-க்கு நாம போறோம். So this is your third step. So third step என்ன சொல்லி பாத்தீங்கன்னா scholarship information, இதையும் கரெக்டா கொடுக்கணும். உங்களுடைய பேரண்ட்னுடைய ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. பேரண்ட் ஆக்குபேஷன் அப்படிங்கிறத கரெக்டாக என்ன, பிஸ்னஸ்னா பிஸ்னஸ், பர்சனலா அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னா அதை கொடுங்க, கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னா அதை கொடுங்க, இல்லை அக்ரிகல்ச்சர் பண்றாங்கன்னா அதை கொடுங்க. ஸோ கரெக்டாக அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஆனுவல் இன்கம் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துருங்க. அண்ட் இஃப் யூ ஆர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அண்ட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிளா யார் யாருக்குன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அண்ட் கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ், இந்த 4 கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் தான் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது எலிஜிபிள். ஸோ கரெக்டாக எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது கொடுங்க. பை டிஃபால்ட் இஃப் யூ பிலாங் டு அதர் கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ல இருக்கிற பீப்பிளா இருந்தீங்கன்னா இது நோல தான் இருக்கும், அண்ட் டிசேபிள்டா இருக்கும், இதை நம்ம மாற்ற முடியாது. அண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், 4th ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். பயின்ற பள்ளி பற்றிய தகவல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறோம். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், எந்த கேட்டகரியில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, கேட்டகரி ஆஃப் ஸ்கூல். நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன் அதனால் ப்ரைவேட். சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல், நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட்ஸ், அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வேலை கவர்மெண்ட் எய்டட்ல படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் கொடுங்க. சிவிக் ஸ்டேட்டஸ், நீங்கள் பிளஸ் டூ படித்த ஸ்கூல் வந்து எந்த லிமிட்ல இருக்குது, கார்பரேஷனில் இருந்துச்சுன்னா கார்பரேட் அண்ட் முனிசிபாலிட்டியில் இருந்துச்சுன்னா முனிசிபாலிட்டி, எந்த எந்த இதில் இருக்கோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அண்ட் ஹாவ் யூ ஸ்டடிட் 8th to 12th இன் தமிழ்நாடு, எஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். நீங்க வேற ஏதாவது மாநிலங்களில் படிச்சிருந்தீங்கன்னா நோ கொடுங்க, இல்லைன்னா எஸ் கொடுத்துருங்க. ஹவ் யூ ஸ்டடிட் ஃப்ரம் 6th to 8th இன்
பிரைவேட் ஸ்கூல் அண்டர் ஆர்டிஇ, அதாவது ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த கல்வி உரிமை சட்டத்தின் கீழே நீங்க தனியார் பள்ளிகள்லயோ நீங்க படிச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, தனியார் பள்ளிகள்ல இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லை கொடுங்க, இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. நீங்க அந்த ஆர்டிஇ ஆக்டின் அடிப்படையில நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா மட்டும் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. பை டிஃபால்ட் நோல தான் இருக்கும். அண்ட் ஹாவ் யூ ஸ்டடி 6-12 இன் கவர்மெண்ட் ஸ்கூல், ஆறாம் வகுப்புல இருந்து 12 வகுப்பு கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்க இங்க பிரைவேட், அதாவது ஃபர்ஸ்ட் இதுல பிரைவேட் கொடுத்துருங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க நோ தான் இருக்கும், சோ நோ கொடுத்தலாம். இன்கேஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா அங்க வந்து எஸ் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து வந்து கீழே 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க படிச்ச ஒவ்வொரு ஸ்கூலினுடைய டேட்டாவையும் அங்க வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு என்டர் இட். ஸோ இந்த 6th ஸ்டாண்டர்ட்ல எந்த வருஷம் படிச்சீங்க, எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, அதனுடைய பிளாக்கை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. மாநிலம் தமிழ்நாடு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க, பிளாக்கை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா இன்டர்நெட்ல கூட நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்க அந்த கரெக்டான பிளாக்கை போட்டு உங்களுடைய நேம்னுடைய ஃபர்ஸ்ட் 3-4 லெட்டர்ஸ் நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து காமிச்சிடும். இதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மொபைல் போன்ல பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நம்ம முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். இந்த கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷனை மொபைல் போன்ல எக்காரணம் கொண்டு பண்ண வேண்டாம். எதனால அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு சில தகவல்கள் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனா இருக்கும். நீங்க தெரியாம ஏதோ ஒரு பட்டனை மாத்தி டச் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இதன் மூலமா நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால மாணவர்கள் பெற்றோர்களுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை மொபைல் போன்ல பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. எய்தர் டிஎஃப்சி சென்டருக்கு நேராக போங்க, அங்கே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ரௌசிங் சென்டர் போகலாம், அங்கே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா உங்ககிட்ட லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ இருக்குது அப்படின்னா நீங்களே எடுத்து பண்ணலாம். அதுக்காக தான் இந்த டெமோ வீடியோ. இந்த டெமோ வீடியோவை கண்டினியூஸாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு எல்லா தகவல்களும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைச்சிடும். ஸோ இந்த டேட்டாலாம் நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் பி மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ 5th ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். 5th ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷன், கல்விசார் தகவல்கள். ஸோ இதில் நீங்கள் 12th எந்த வருஷம் படித்து முடிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதுலேருந்து 10th மார்க், 12th மார்க், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கும். அட் ப்ரெசன்ட் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னுடைய இதில் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாகவே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 12th முடிச்சிருக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து 12th மார்க் கேட்கும். இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் படித்து முடிச்சுட்டு சேர போகிற பெரும்பான்மையான மாணவர்கள் அப்படி தான் இருப்பீங்க, யாரும் ரிப்பீட்டர்ஸாக இருக்க போகிறதில்ல. ஏதோ ஒரு காலேஜில் சேர்ந்துட்டு மேபி ஒரு சிலர் இருக்கலாம், டிஸ்கன்யூ பண்ணிட்டு திரும்ப நான் வந்து இன்ஜினியரிங் சேர்றேன், கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கு மார்க் கேட்கும், உங்களுக்கு மார்க் கேட்காது. ஸோ அப்போ உங்களுடைய ரோல் நம்பரை கரெக்டாக கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுடைய இஎம்ஐஎஸ் நம்பர் கேட்பாங்க, அந்த இஎம்ஐஎஸ் நம்பர் கொடுத்துருங்க. இந்த விஷயங்கள்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த விதமான மார்க்கையும் 12th மார்க்கையும் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியதில்லை. பட் இன் மை கேஸ் எனக்கு 12th மார்க்கினுடைய டோட்டல் மார்க்ஸ் என்ன, அதனுடைய ஹையர், நான் அதிகபட்சமாக நான் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன், 10th மார்க் என்ன, நான் 10th எவ்வளோ மார்க் வாங்கினேன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் என்னுடைய பர்சனல் இதில் வந்து கேட்குது. உங்களுக்கு இந்த விஷயங்களில் 12th பற்றின டீடெயில்ஸ் இருக்காது, பட் 10th டீடெயில்ஸ் எல்லாம் இருக்கும், அதை கரெக்டாக கொடுத்துக்கோம். ஸோ குரூப் கோட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அந்த குரூப் கோடையும் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ குரூப் கோடில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட், பயாலஜியா கம்ப்யூட்டர் சயின்ஸா, ஸோ என்ன அப்படிங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துருங்க. நான் தமிழ் அப்படிங்கிறதுனால தமிழ் கொடுத்துருக்கேன், நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள், நீட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. ஜேஇ அப்ளை பண்ணியிருக்கீங்களா, எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அண்ட் ஒருவேளை நீங்கள் வந்து வேற மாநிலங்களில் போய் படித்த மாணவர்களாக இருக்கிறீங்க, தமிழ்நாட்டு மாணவர்கள் பட் வேற மாநிலங்களில் படித்த மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னுடைய நம்பரை நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இது ஆப்ஷனல் தான், யார் யாருக்கு தேவையோ அவங்கெல்லாம் கொடுக்கலாம். ஸோ இந்த மார்க் டீடைல்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ இஎம்ஐஎஸ் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா மார்க் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எடுத்துக்குவாங்க. 12th இப்போ எழுதி பாஸ் பண்ணிட்டு இன்ஜினியரிங் சேர்ற கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் பண்ணுற மாணவர்கள் 12th மார்க்கை என்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு வந்து நிற்கும். ஸோ இந்த ப்ரிவியூவில் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா தகவல்களும் ஒரு பேஜில் காமிச்சிருப்பாங்க, இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இப்போ செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிட்டு தான் இதுக்குள்ள ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸோ இல்லை மிஸ்டேக்ஸோ இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிவியூவில் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அப்படின்னா யூ கேன் நாட் மேக் எனி சேஞ்ச் இன் யுவர் அப்ளிகேஷன். ஸோ இதை வந்து நம்ம பண்ண முடியாது, எந்த சேஞ்சஸையும் பண்ண முடியாது. உங்களுடைய நேம், உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி, இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தீங்க அப்படின்னா ஆர் யூ ஆர் ப்ராசஸிங் டு மேக் பேமெண்ட், ஒன்ஸ் பேமெண்ட் இஸ் மேட் யூ வில் நாட் பி ஏபிள் டு மாடிஃபை டீடைல்ஸ் ப்ரொவைடட் பை யூ இன் யுவர் ப்ரீவியஸ் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா எந்த டேட்டாவையும் நம்மளால மாற்ற முடியாது. ஸோ மார்க் டீடைல்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, இஎம்ஐஎஸ் நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, உங்களுடைய ரோல் நம்பர்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த கண்டினியூ டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ டு பே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபார் அதர் கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரி பிசி, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்களுக்கெல்லாம் 500 ரூபீஸும், எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கெல்லாம் 250 ரூபாயும் நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக இருக்குது. ஸோ இந்த கேஸில் வந்து 500 ரூபீஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு பேங்க் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, இது வந்து பேமெண்ட் கேட்வே தான். இதில் ஏதோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வரும். ஸோ பே வித் HDFC கிரெடிட் கார்டு, HDFC டெபிட் கார்டு, அதர் பேங்க் கிரெடிட் கார்டு, அதர் பேங்க் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, ஸ்கேன் அண்ட் பே, அதாவது கியூஆர் கோடு வந்துடும். ஸோ எல்லாமே கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூபிஐ செலக்ட் பண்ணுறேன். யூபிஐ செலக்ட் பண்ணுறேன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பீம், அப்புறம் வந்து பேடிஎம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வருது. நான் என்ன பண்ணுறேன்னா கூகுள் பேனுடைய என்னுடைய விஷயங்களை நான் என்னுடைய யூபிஐ ஐடியெல்லாம் என்டர் பண்ணுறேன். வெரிஃபை அப்படிங்கிறது இருக்கும், வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஒன்ஸ் நான் கூகுள் பே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், இதுக்கப்புறம் நான் கூகுள் பே ஓப்பன் பண்ணி என்னுடைய பேமெண்ட் ப்ராசஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து யோ பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி மேட் அப்படிங்கிற பேஜ் வந்துருச்சு. அண்ட் அதனுடைய டிரான்சாக்ஷன் ஐடி, அப்புறம் ரெஃபரன்ஸ் ஐடி, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கடைசியாக ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இருக்கும், ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு டவுன்லோட் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யார் அப்ளிகேஷன் ஃபார் TNEA 2023. இதுதான் அப்ளிகேஷன் டெமோ. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் டு அப்லோட் சர்டிஃபிகேட். ஸோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இப்போ சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணணும். மாணவர்களுக்கு நம்ம சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றதை இப்போ பண்ண வேண்டாம், உடனே நீங்க பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2-3 நாட்கள் ஆகட்டும், 12th ரிசல்ட் வரட்டும், உங்களுக்கு கையில மார்க் ஷீட்லாம் வரட்டும், உங்களுக்கு 1 மாசம் டைம் இருக்கு, யூ ஹாவ் இனஃப் டைம். ஸோ கடைசி வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாத போது எல்லா சர்டிஃபிகேட்டும் கைக்கு வந்ததுக்கப்புறம், நீங்கள் சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இருப்பாங்க அவங்களுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்திருக்காது, ஒரு சிலர் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருப்பாங்க அவங்க அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுல ஒரு வேளை லேட் ஆகலாம், டிலே ஆகலாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, ஒரு வாரம் போகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் அப்லோட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்கும்னு சொல்லி பாருங்க. ஸ்பிளிகேட் அப்லோட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரியான பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை இப்போதைக்கு யாரும் எக்காரணம் கொண்டும் கொடுக்க வேண்டாம். இந்த பட்டன் இருக்கிறத மறந்துடுங்க, தயவு செய்து மறந்துடுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயில்டாக காமிக்கிறேன். உங்களுடைய 12th ரிசல்ட் வந்து உங்கள் கையில் சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ அப்படிங்கிறது நம்மளுடைய சேனல் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண போறதுல என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்கன்னா 10th கேட்டிருக்காங்க, 11th வந்து ஆப்ஷனல் தான், எல்லாருக்கும் 11th வந்து சர்டிஃபிகேட் கிடையாது, 12th உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. செல்ஃப் அட்டஸ்டட் டவுன்லோட் மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இதை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். என்னன்னா நெட்ல நீங்க போய் உங்களோட ரோல் நம்பர்லாம் கொடுத்து மார்க் ஷீட் எடுப்பீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வரும், அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணா போதும். உங்களுடைய ஸ்கூல்ல போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட சைன் வாங்கணும் அப்படிங்கிற கூட அவசியம் கூட இல்லை, செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு கீழே நீங்க சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். எப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்ப்பா. டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் ஆப்ஷனல் தான், இதுவும் இப்போதைக்கு இல்லைன்றதுனால இதெல்லாம் ஆப்ஷனல். ஆனால் இதெல்லாம் வந்து மேண்டேட்டரி சர்டிஃபிகேட், 12th மார்க் ஷீட்டு, டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்லாம் மேண்டேட்டரி சர்டிஃபிகேட். தட் இஸ் வை வி ஆர் டெல்லிங் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு வாரம் ஆகட்டும், ரிசல்ட் முடியட்டும், ரிசல்ட் வரட்டும், உங்களுடைய மார்க் ஷீட் உங்கள் கைக்கு வந்து சேரட்டும், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும், உங்களுடைய சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி வைக்கணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு நான் கொடுத்துருந்ததுனால இது எனக்கு வந்து கம்பல்சரின்னு காமிக்குது, அதோடைய சர்டிஃபிகேட் நான் அப்லோட் பண்ணணும். அண்ட் அடிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருக்கு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருப்பாங்க, சில பேர் வந்து உங்களுக்கு வந்து ஏஎஸ்சிடி ஸ்காலர்ஷிப் வேவர் இருக்கும், ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் இருக்கணும், இதெல்லாம் வந்து அடிஷனல் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5 சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக ஃப்ரீஸ் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கலாம். ஒருவேளை முன்னாடியே கொடுத்துட்டா என்ன சார் ஆகும் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் அப்லோடில் எந்த விதமான மாற்றங்களையும் செய்ய முடியாது. அப்படி மாற்றணும் அப்படின்னா TFC சென்டருக்கு போகணும். அண்ட் அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு நாளில் வர சொல்லுவாங்க, அந்த நாளுக்கு நீங்கள் போய் எல்லா சர்டிஃபிகேட் எடுத்து போய் உங்களுடைய ஐடி ப்ரூஃப்லாம் கொண்டு போய் லெட்டர் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க மாற்றணும். இது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் இப்போதைக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டாம். ஒரு ரிசல்ட் வந்து ஒரு வாரம் கழிச்சு நம்ம வந்து எல்லா சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் அப்புறம் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். அதுவரை நம்ம இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பக்கம் போக வேண்டாம், ரிஜிஸ்ட்ரேஷனை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி வைங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், பட் ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்தீங்க, அதுக்காக நன்றி. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் எந்த விதமான மிஸ்டேக்கும் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலேட்டடாக ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய கேள்விகளை கேட்கும்போது உங்களுக்கு தேவையான உதவிகள் அளிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக அமையும். ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் விரும்பின காலேஜில் நீங்கள் விரும்பின டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.